ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது கிரியேட்டியா பூட்டபுள் யூஎஸ்பி டிரைவ், அதாவது ஓஎஸ் இன்ஸ்டாலேஷனுக்கு யூஎஸ்பி வழியாக எப்படி வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது, மெயின்லி அந்த யூஎஸ்பி டிஸ்கை எப்படி பூட்டபுள் டிரைவாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அது முதல்ல நம்ம கையில் இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, விண்டோஸ் என்ன வெர்ஷன், இப்போது 7 இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க, இல்லை 8.1 எனி திங் விண்டோஸில் பண்ணணும் அப்படின்றப்போ, நீங்கள் விண்டோஸ் ஐஎஸ்ஓ ஃபைல் வந்து இம்பார்ட்டன்ட், அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப்டர் தட் வந்து பென் ட்ரைவ் ஒன்று இருக்கணும், மினிமம் 4 GB கெப்பாசிட்டி அல்லது 8 GB இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மினிமம் 8 GB இருந்தால் பெஸ்ட்டு, 4 GB சம்டைம்ஸ் டிஃபால்ட்டாக சில இது எடுக்கிறதுனால சப்போர்ட் பண்ணாது. ஸோ 8 GB பென் ட்ரைவ் இருந்தால் பெஸ்ட்டு, 8 GB பென் ட்ரைவ் ஒன்று வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பென் ட்ரைவை வந்து நீங்கள் வந்து சிபியூவில் யூஎஸ்பியில் அசிசல் நீங்கள் மாட்டிடுங்க. இப்போ எப்படி டிவிடி டூலை வச்சு நம்ம வந்து யூஎஸ்பி பூட்டபுள் டிரைவை வந்து கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அது முதல்ல நம்ம அந்த யூஎஸ்பி டிவிடி டூலை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஸோ நான் இப்போ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஆசிஷல் google.com போயிட்டு என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ கூகுள் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து யூஎஸ்பி டிவிடி டூல் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ இதில் சில சர்ச் ரிசல்ட்ஸ் வருது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் அவங்களுடைய சைட்லேயே கிடைக்கும் இந்த டவுன்லோட் விண்டோஸ் யூஎஸ்பி டிவிடி டூல்ஸ் ஃப்ரம் அஃபீஷியல் மைக்ரோசாஃப்ட் சைட்டில் தான் இப்போதைக்கு இருக்குது. முதல்ல டேரக்டர் இதிலே இருந்தது, இப்போ அஃபீஷியலில் இருக்குது. அப்படி இதில் உங்களுக்கு டவுன்லோட் பண்ண இதாக இருந்தால் நான் டிஸ்கிரிப்ஷனில் அதனோட டேரக்ட் லிங்க் தரேன். டிஸ்கிரிப்ஷனில் டேரெக்டாக போய் நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த வழியாக பூட் லிங்க்கு வழியாக உள்ளே போகிறதுக்கு இப்போ பார்ப்போம். இப்போ அதை லிங்க்கை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த பேஜ் வந்துட்டது. பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் யூஎஸ்பி டிவிடி டவுன்லோட் டூல் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். இல்லை லாங்குவேஜை வந்து நம்ம இங்கிலீஷ் அப்படின்றதுக்கு நேராக டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். இது சப்போர்ட்டிங் என்ன ரெக்யூட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். விண்டோஸ் 7, விண்டோஸ் 8.1, விண்டோஸ் 7, விண்டோஸ் 8. ஸோ இந்த ஹோல் வெர்ஷனுக்கும் நீங்கள் வந்து இந்த டூலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் அதோடய கான்செப்ட், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஒன்று டேரெக்டாக டவுன்லோட் கொடுக்குறோம். டவுன்லோட் கொடுத்தோடனே இந்த பேஜ் பாப்அப் விண்டோ மாதிரி வரும். இதில் நிறையா இருக்கும். அது என்ன அப்படின்னா, ஜூம் பண்ணுறேன், எல்லாமே ஒரே இது தான், பட் லாங்குவேஜ் மட்டும் டிஃப்ரெண்ட். இந்த லாஸ்ட்டில் மட்டும் இந்த இஎக்ஸிக்கு முன்னாடி மட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும், டிஇஏ, யூஜிபி, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கண்ட்ரியோட லாங்குவேஜஸ். இப்போ ஆஸ்திரேலியா, ஜெர்மன், கிரேட் பிரிட்டன், யூஎஸ், இந்த மாதிரி நம்மளுக்கு தேவை யூஎஸ் தான். ஸோ யூஎஸை வந்து நம்ம இப்போ செலக்ட் பண்ணுறோம். 4வதாக இருக்குது. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. டவுன்லோட் ஆகி முடிச்சிடுச்சு நேரில் கார்னரில். ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ டவுன்லோட் எங்கே டவுன்லோட் ஆயிருக்குன்றதை பார்த்துட்டு நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறன்ற பார்க்கலாம். இப்போ இதுதான் டவுன்லோட் ஆன இந்த இஎக்ஸி ஃபைல். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த டவுன்லோட் ஃபைலை இப்போ நம்ம பார்த்துட்டோம். இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் ப்ரௌசரை. கொஞ்சம் டவுன்லோட் பண்ணதை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் டபுள் கிளிக் பண்ணுங்கள், ரன் கேட்கும், ரன் கொடுத்துட வேண்டியது. ஜஸ்ட் நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால், அவ்வளோதான். பெருசாக அதில் ஒன்றும் கீ அந்த மாதிரிலாம் கிடையாது. இட்ஸ் எ ஃப்ரீ டூல். ஸோ நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் முதலே சொன்ன மாதிரி விண்டோஸ் 7 இல்லை விண்டோஸ் 8 அந்த மாதிரியான ஓஎஸை வந்து நீங்கள் ஐஎஸ்ஓ ஃபைலை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கணும். ஆஃப்டர் தேட் ஒரு பென் ட்ரைவு. ஸோ இப்போ பென் ட்ரைவை வந்து உங்களுடைய சிஸ்டத்தில் அந்த ஃபைலை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் சிஸ்டத்தில் சிபியூவில் உங்கள் பென் ட்ரைவை மாட்டியிருக்கேன். இப்போ நான் மாட்டியிருக்கேன். இப்போ காட்டுதா உங்களுக்கு ரிமூவபிள் டிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போது இந்த இங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கா உங்களுக்கு. இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் அதை.
இதுதான் அந்த இன்ஸ்டால் பண்ண இதோட இது. ஸோ இப்போ நம்ம அதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஓப்பன் பண்ண உடனேமே இப்போ வந்து கேட்குது, இன்ஸ்டால் பண்ணவானே எஸ் கொடுக்குறோம், சாரி ஓப்பன் பண்ணவானே ஓகே கொடுக்குறோம். ஓகே கொடுத்தோடனே ஓகே ஆகிடுச்சு. இப்போ ஐஎஸ்ஓ ஃபைலை வந்து எடுத்தோடனே செலக்ட் பண்ண சொல்லுவோம், அதாவது விண்டோஸ் 7, 8 எனி திங் லைக் அது மாதிரி. ஸோ இதில் ப்ரௌஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், ப்ரௌஸை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஓஎஸ் ஃபைல் எங்கே வச்சுருக்கீங்களோ அதை போய் நீங்கள் செலக்ட் பண்ணி, இப்போ நான் விண்டோஸ் 7 செலக்ட் பண்ணுறேன், செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன், இங்கே வந்துருச்சு. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தோனையும் சூஸ் மீடியா டைப்புன்னு கேட்கும், அதில் யூஎஸ்பி அண்ட் டிவிடி, டிவிடி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓஎஸ் டிவிடியில் போட்டு. இப்போ நம்ம யூஎஸ்பி தான் பண்ண போகிறோம், ஸோ யூஎஸ்பியை செலக்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே காட்டுது உங்களுக்கு, இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பீயிங் காப்பிங்னு கொடுக்குறோம் அப்படின்னா எரேஸ் கேட்கும், அதாவது ஃபார்மட் பண்ணுறதுக்காக கேட்குறது, ஏன்னா ஃபுல் ஃப்ரீ ஸ்பேஸ் வேணும் அப்படின்றதுக்காக கேட்கும். எரேஸ் யூஎஸ்பி அப்படின்னீங்கன்னா உள்ள டாக்குமெண்ட்ஸ் இருக்குது நான் டெலீட் பண்ணிடுவேன், லாஸ்ட் ஆயிரும்னு சொல்லுது, இன்டிமேட் பண்ணுது, வேறு ஒன்றும் இல்லை. எஸ் கொடுக்குறோம், கொடுத்தோன்னே இங்கே ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் உங்களுக்கு ஃபார்மேட்டிங் ஆகிட்டுருக்கு, ஃபார்மேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிங்களா. இது ஃபார்மேட்டிங் முடிஞ்ச உடனேமே ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக லோட் ஆகும், 100% லோட் ஆகி முடித்த உடனேயே உங்களுடைய பூட்டபிள் யூஎஸ்பி ட்ரைவ் ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா காப்பிங் ஆகிட்டுருக்கு, காப்பிங் ரொம்ப நேரம் ஆகாது, உடனே ஆகிடும், ஆனால் வெயிட் பண்ணி தான் ஆகணும், வெயிட் பண்ணுவோம். ஸோ 100% தான் எப்பயுமே எந்த ஒர்க்குமே, 100% முடிஞ்ச உடனேயும் ஆட்டோமேட்டிக்காக ஸோ இப்போது கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ வந்துருக்கு, ஒரு 23% கிட்டே வந்துருச்சு. ஸோ வெயிட் பண்ணுவோம், 25% ஆயிருக்கு காப்பிங் ஃபைல்ஸ், 25, 26. ஸோ 100% வரைக்கும் நம்ம காத்திருந்தே ஆக வேண்டும், பார்த்துருக்கலாம் லோட் ஆகிட்டுருக்கு, வெயிட் பண்ணுவோம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இந்த யூஎஸ்பி ட்ரைவை வந்து நீங்கள் கிரியேட் போர்ட்டபிள் யூஎஸ்பி ட்ரைவை ரெடி பண்ணதுக்கு பிறகு ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு யூஎஸ்பி வழியாக போட் பண்ணிங்கன்னா எப்படி ஒரு டிவிடியை போட்டு நீங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அது மாதிரி ஆஸ் யூஷுவலாக நீங்கள் வந்து அதாவது பூட் வித் அப்படின்ற ஆப்ஷன் வரும் ஸ்டார்டிங்கில் சிஸ்டத்தை ஆன் பண்ணோடனேமே, அந்த பூட் வித்தில் யூஎஸ்பியை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக யூஎஸ்பி வழியாக இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஆகிட்டுருக்கு, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 35% வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50% ஆகிடுச்சு, நான் கொஞ்சம் பர்ஸ் பண்ணி போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை, ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ ஒரு 53% வந்து ஆயிருக்கு. பிஃபோராக ஏன்னா டைமிங் தேவையில்லாமல் போதே அப்படின்றதுக்காக தான் பர்ஸ் பண்ணி போகிறேன், மற்றபடி நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிட்டே இருக்கும். இன் கேஸ் ஆஃப் இதில் போயிட்டுருக்கும்போது எனியா எரர்ஸ் ஏதாவது வந்தது அப்படின்னா உங்களுடைய ஐஎஸ்ஓ ஃபைலில், அதாவது விண்டோஸ் ஐஎஸ்ஓ ஃபைலில் ஏதாவது ஃபைல் கரெக்டாக இருக்கலாம். ஸோ ஒரு கரெக்டான வெர்ஷனை வந்து யூஸ் பண்ணுங்கள், கரெக்டான ஃபைல்ஸ் யூஸ் பண்ணுங்கள், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி டிவிடி டூல் பொறுத்தளவில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அதே சேம் டைம் யூஎஸ்பி ட்ரைவ் வந்து நீங்கள் கொஞ்சம் பிராண்டடாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள், நல்லா இப்போ ப்ரைஸ் கம்மியாகவே சேல் பண்ணுறாங்க ஆன்லைன்லேயே, நல்லா ப்ரைஸில் கிடைக்கிது, பை பண்ணுங்கள்.
மினிமம் 8 GB, இப்போ 16 GB 32 அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. நீங்கள் எப்படி வேணாலும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 61% இப்போ நம்மளுக்கு ஆயிருக்கு. ஸோ பாருங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப வரேன். டைம் தான் வேஸ்ட் ஆகிட்டே இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 95% கிட்ட லோட் ஆகிடுச்சு காப்பிங் ஃபைல்ஸு. ஸோ இன்னொரு 5% இருக்குது. 5% முடிஞ்சிருச்சு அப்படின்னா 100% கம்ப்ளீட் ஆகிடும். லாஸ்ட் ஸ்டேஜ்னால கொஞ்சம் இந்த கேப்பில் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக டைம் எடுக்கும், ஆனால் சடனாக முடிஞ்சிடும். செவன் வந்துடுச்சு. இன்னொரு 3% வந்து ரிமைனிங். 98 நெக்ஸ்ட் டைம் வந்து அடுத்த வீடியோவில் வேணா எப்படி வந்து சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணி பூட் பண்ணுறது யூஎஸ்பி வழியா அப்படின்றத நான் கண்டிப்பாக போடுறேன். இப்போ 99% ஆயிடுச்சு. ஸோ இன்னும் 1% ஓகே. இப்போது பார்த்தீங்கன்னா பூட்டபிள் யூஎஸ்பி டிவைஸ் கிரியேட்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு மெசேஜ். அவ்வளோதான். நீங்கள் இதை சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஷார்ட் ஓவர் கொடுத்தீங்கன்னா வெளியில் வந்துடும். இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய தேவையில்லை. நீங்கள் க்ளோஸ் பண்ணிட வேண்டியது. இப்போது கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ இந்த மாதிரி சிம்பிள் இருக்கும். எப்படி அப்படின்னா நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஐகான் இருக்கும். அந்த ஐகான் வந்துருச்சுன்னா உங்களுடைய யூஎஸ்பி டிரைவ் வந்து பூட்டபிள் டிவைஸாக மாறிடுச்சு அப்படின்றதனுடைய அர்த்தம் தான் இது. அவ்வளோதான். தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.